நான் டாக்டர் டிகே டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வலிகளுக்கு உண்டான ஒரு முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வலிகளுக்கு உண்டான முத்திரை வந்து நமது உடலில் ஏற்படக்கூடிய எல்லா வலிகளுக்கும் வந்து இந்த முத்திரை வந்து சிறந்த முறையில் உதவுகிறது. இது என்ன முத்திரை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முத்திரையை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தான். இந்த கைவிரல்களால் செய்யக்கூடிய இந்த முத்திரை நமது உடலுக்கு எவ்வாறு ஆரோக்கியத்தை தருகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த புரிதல் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பஞ்சபூத தத்துவங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது தான் நமது உடலும் கூட. இந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கம் சமநிலையில் இருந்தால் நம்ம உடல் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த சக்திகள் வந்து எப்போ சமநிலையில் இல்லாமல் அன்பேலன்ஸ்டாக எப்போ இருக்குதோ அப்போ வந்து நம்ம உடலுக்கு வந்து நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த பஞ்சபூத சக்திகளை வந்து நம்ம நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாகும். இந்த கையில் உள்ள ஒவ்வொரு விரல்களுக்கும் பஞ்சபூத தன்மைகள் இருக்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல் வந்து நெருப்புத்தன்மையாகவும், ஆட்காட்டி விரல் காற்றுத்தன்மையாகவும், நடுவிரல் ஆகாயத்தன்மையாகவும், மோதிர விரல் நிலத்தன்மையாகவும், இந்த சுண்டு விரல் நீர்த்தன்மையும், இப்படி ஒவ்வொரு தன்மையும் வந்து பெற்றிருக்கிறது. இந்த விரல்களை நாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து வைப்பதால் இந்த பஞ்சபூத சக்திகளை வந்து நாம் சமநிலையில் கொண்டு வர முடியும். அப்பொழுது உடல் வந்து மிக ஆரோக்கியமான நிலைமையை பெறுகிறது. இப்போ இந்த வலிகளுக்கு உண்டான முத்திரை என்னன்னு பார்க்கலாம். இது சுத்தமான காற்றோட்டமுள்ள இடம் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சுத்தமான அறையில் நீங்கள் வந்து ஒரு விரிப்பு யோகா மேட்டு அல்லது ஏதாவது ஒரு விரிப்பு இருந்தாலும் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு அமைதியான இடத்துல உங்களுக்கு சுகமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் பத்மாசனம் போடலாம், அல்லது வந்து ஒரு சுகமான ஆசனத்தில் நீங்கள் உட்காந்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சித்தாசனம் சுகமான ஆசனம் எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆசனத்தில் வந்து வஜ்ராசனம் கோமுகாசனம் எந்த ஆசனம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதில் வந்து நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்கள் கைகளை எடுத்து இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விரல் நீட்டி அதாவது மேலே நீட்டி இருக்கணும். இந்த விரலும் இந்த நடுவிரலும் இந்த சுண்டு விரலும் வந்து இந்த கட்டை விரலோடு சேர்ந்திருக்கும். ஆட்காட்டி விரல் மற்றும் மோதிர விரல் ரெண்டுமே வந்து நீட்டி இருக்க வேண்டும். இந்த மூன்று விரலும் வந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த வலிகளுக்குண்டான முத்திரையாகும். இந்த மாதிரி கைகளை நீங்கள் வைத்து கொண்டு இந்த கைகளை வந்து தொடை மீது இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. தொடையில் வச்சுட்டு நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு இந்த முத்திரையில் இருக்கலாம். இப்பொழுது வந்து அதாவது இயற்கையாக நிதானமாக நடந்து கொண்டிருக்கும் அந்த சுவாசத்தை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது மூச்சு உள்ளே மூச்சு வெளியே, பிரீத் இன் பிரீத் அவுட். எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் நிதானமாக நடந்து கொண்டிருக்கும் அந்த சுவாசத்தை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். பிரீத் இன் பிரீத் அவுட். கவனம் உங்கள் சுவாசத்தை இருக்கட்டும். மிக மெதுவாக மிகவும் நிதானமாக மூச்சை உள்ளிழுத்து எடுத்த மூச்சை மெதுவாக வெளிவிட வேண்டும். மெதுவாக இந்த முத்திரையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து கண்களை திறந்து கொள்ளுங்கள். இந்த முத்திரையை வந்து யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா 7 வயதுக்கு மேலே ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம். பெண்கள் மாதவிடாத சமயத்தில் மட்டும் இந்த முத்திரையை செய்ய வேண்டாம். எவ்வளோ நேரம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிடம் அதாவது 30 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் உட்காந்துட்டு இந்த முத்திரையை செஞ்சு பழகுறதுக்கு நேரம் கிடைக்காட்டி நீங்கள் வந்து காலையில் ஒரு 15 நிமிஷம் அந்த ஈவினிங் வந்து ஒரு 15 நிமிஷம் அது 15 மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு சமயத்தில் நீங்கள் இந்த முத்திரையை பண்ணிட்டு வரலாம். ஸோ இது வந்து வலிகளுக்குண்டான ஒரு சிறந்த முத்திரையாகும். உடனடியாக அதாவது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எந்த வலிகளும் வந்து குறைவதை வந்து நீங்கள் கண்கூடாக உணரலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.